පෙට්‍රල් හරි ඩීසල් හරි ලීටර 10ක් විතර පාවිච්චි කරලා ඔබ කිලෝමීටර 100ක විතර ගමනක් ගියොත් ඔබේ වාහනයෙන් නිකුත් වෙන කාබන් ඩයොක්සයිඩ් ප්‍රමාණය කිලෝග්‍රෑම් 20ක් විතර වෙනවා. ඒ කිලෝග්‍රෑම් 20 අවශෝෂණය කරගන්න හොඳින් වැඩුණු ගසකට අවුරුද්දක් විතර යනවා. නිකමට ගණන් හදලා බලන්න ඔබේ වාහනයෙන් වසරකට පිට වෙන කාබන් ඩයොක්සයිඩ් ප්‍රමාණය අවශෝෂණය කරගන්න නම් හොඳින් වැඩුණු ගස් කීයක් ඔබ කැපෙන්න නොදී රැක ගන්න ඕනද කියලා. සමාජ ව්‍යවසායකයෙක් වුණාම තමාගෙනුත් තමාගේ ව්‍යාපාරයෙනුත් පරිසරයට පිටවන විෂ වායුන් හැකි තරම් අවම කර ගැනීම වැදගත්. ඇත් පවුරේ මීළඟ සමාජ ව්‍යවසායකයා ජීවී සහදේවන් යාපනය. வணக்கம். வணக்கம் அத் பவுர. வணக்கம். என்னுடைய பெயர் சகாதேவன். நான் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த துறையில் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே அனுபவம். அதாவது நான் ஒரு மூலிகைகள் பெற்ற ஆராய்ச்சியில் இந்த முட்டையை இயற்கை முறையில் உற்பத்தி செய்கிறதோடு இப்போ உள்ள சூழ்நிலையில் ரசாயனங்கள் நச்சுத்தன்மையான பொருட்கள் போன்ற இதுகளில் இருந்து விடுபடுறதுக்கான முயற்சியில் மக்கள் ஈடுபட்டிருக்கணும். இலங்கைன்ற ஒரு வருஷத்துக்கான முட்டை தேவை கிட்டத்தட்ட 2227.1 மில்லியன் முட்டைகள் பாவனையில் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மக்களுக்கு ஒரு இயற்கையான உணவு முறையில் வழங்குறதுக்கான திட்டத்தை நான் வச்சுருக்கிறேன். அதற்கான பொருட்களையும் நான் தயாரிச்சிருக்கிறேன். இந்த முறையில் தயாரிக்கப்படுற முட்டைகள் நிறைய மூலிகை குணங்களோட நோய் மற்றும்படி சிறு குழந்தைகளுக்கு உணவாகிறதுல நிறைய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கற்பிணி பெண்கள் அப்படியான ஆட்களுக்கு நிறைய பிரயோசனமாக இருக்குது. இலங்கைன்ற தனிநபர் முட்டை நுகர்வு 107 முட்டைகளை ஒருவர் ஒரு வருஷத்துக்கு நுகரக்கூடியதாக இருக்குது. உலக அளவில் கிட்டத்தட்ட 4% இந்த இயற்கையான மூலிகைகள் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட முட்டைகள் தன்மைக்கு வந்திருக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு மிகவும் சொற்பமான அளவு, அதாவது சொல்லக்கூடிய அளவில் மட்டும் இருக்கே தவிர அது ஒரு இயற்கை முட்டை உற்பத்தி வணிக ரீதியில் செய்யப்பட இல்லை. இந்த முட்டை உற்பத்திக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் அடுத்த 8 வருஷத்துக்கு 4% உற்பத்தியை இந்த இயற்கை முறையில் செய்கிறோம். 4% உற்பத்தியை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 4 மில்லியன் முதலீடு தேவைப்படுது. முதலீட்டை செய்தால் எங்களுக்கு இந்த 4% முட்டை உற்பத்தி அடைகிறது 7 வருஷத்தில் நாங்கள் அடைவோம். அடையக்குள்ள இந்த 4 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 256 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 3200 முட்டைக்கோழிகள் எங்கள்கிட்ட இருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 250,000 முட்டைகள் எங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் இலங்கை முட்டை உற்பத்தி மொத்த உற்பத்தியில் 4% நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த உற்பத்தியில் நாங்கள் முழுமையான முதலீட்டை திருப்பி பெறுறதுக்கு 1.5 தொடங்கி 2 வருடங்கள் அந்த 4 மில்லியனை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு முட்டையில் உற்பத்தி செலவு படிப்படியாக நாங்கள் கோழியின் எண்ணிக்கை அதிகரிக்க குறைஞ்சு கொண்டு வரும். ஆரம்பத்தில் ஒரு முட்டைக்கான உற்பத்தி செலவு 25 ரூபாய் இருக்கும். எங்களை உற்பத்தி கூட 17 ரூபாய் என்ற அளவுக்கு வரும். வந்தால் எங்களுக்கு 3,20,000 கோழிகள் வரும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 மில்லியன் நிரந்தர வருமானமாக கிடைக்கும். இதுக்காக நாங்கள் முதலீடு மொத்த முதலீடு 4 மில்லியன் மட்டும். அந்த 4 மில்லியனுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பிஸ்னஸில் பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களுக்கு விருப்பம்? இந்த பிஸ்னஸில் 50% அதிகப்படாத தொகை நிகர லாபத்தில் பகிர்ந்து கொள்றதுக்கு நான் விரும்புகிறேன். நாம சகாதேவன் யாபனேந்திரா தசீனே அவரது பகலோகட்ட மேயா மே பித்தர Yeah. 90 million eggs for a year.
How are you going to get 90 million? 90 million in and one and all, world average one, organic herbal, 4% than world average one. World mutta nuharvu, ayrathi munuti nupatetu billion muttail or varshatuku nuharapadu. This is 4% than organic and alavila vandri. அப்ப உலகத்துல ஒரு சவாலஞ்ச இருக்கும் ஏன் அந்த அளவுக்கு இவ்வளவு நாள் வந்திருக்கண்டா ஒரு லிமிடேஷன்கள் சவாலஞ்சல் இருக்கு சோ ஹி இஸ் ட்ரைங் டு சே ஹி வில் அப்ளை தி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் டு ஸ்ரீலங்கா ஹி வில் ஓவர் ஹி வில் ஹை வில் நாட்கள்ல இந்த கோடி முட்டை ஒரு நாளைக்கு ஒரு முட்டை செய்தார் கூட அதுக்கு 90 மில்லியன் முட்டைகள் வருஷத்துக்கு 245,000 கோழிகள் வேணும் 320,000 கோழிகள் எங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற இப்போ 3,000-5,000 கோழிகளுக்கு கேட்குறீங்கள் அதுக்கும் 300,000 கோழிகளுக்கும் சம்மந்தம் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் 5,000 கோழி 4 மில்லியனில் நாங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் இந்த வார ப்ராஃபிட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம் 8 மில்லியனில் 10,000 பேர்ட்ஸ் ஆயிரும் எங்களுக்கு அதுக்கு பிறகு 10,000-20,000 பேர்ட் ஆகும் 16 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதுக்கு பிறகு 32 மில்லியன் ஆகும் 40,000 பேர்ட்ஸ் ஆகும் அதுக்கடுத்து 64 மில்லியன் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த 90 விட 9 மில்லியன் சொல்லுவோம் முட்டையல் அதுக்கு நீங்கள் மார்க்கெட் எங்கேருந்து இதெல்லாம் விற்க போகிறீங்களா சந்தையில் விற்க போகிறீங்களா நாங்கள் மார்க்கெட்டை தனியாக உருவாக்க போகிறதில்ல வேர்ல்டு எக் கன்சம்ஷன் 2%ல் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு வருது எங்களுடைய முட்டை கன்சம்ஷனும் எவ்ரி இயர் 2%, 3%, 4% அது உலகம் இன்க்ரீஸ் ஆகி வருது ஆனால் நான் சொல்கிறது ஆனால் நீங்கள் இதை இதை எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்க போகிறீங்க இந்த 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 முட்டையின் விலை 32 ருபீஸ் வாட் இஸ் 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 தி இஸ் பொசிஷனிங் free story is that because the world is going in that direction with the N7, that is his belief. Yes. He's been doing this for 15 years. இப்போ செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க எவ்வளவு கோழிகள் வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு 50 கோழிகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை வருது எனக்கு 35-40 முட்டைகள் உங்களோட முழு முட்டை சப்ளையும் ஐயா நீங்கள் கொழும்பு விற்கிறதா இல்லாட்டி அங்கேயே யாழ்ப்பாணத்திலேயே சந்தையில் விற்கிறதா நீங்கள் இல்லை யாழ்ப்பாணம் மட்டும் எங்களோட மார்க்கெட் இல்லை நாங்கள் பெரிய மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுகள் இல்லை இல்லை அந்த இப்போ 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 யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு காணா டவுனா ஓ எஃப் நாட் டவுன் இப்போதைக்கு இந்த ஐயா கேட்குறார் இப்போதைக்கு நீங்கள் வளர்க்குற 50 கோழிகளுக்கும் அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கிறீங்களா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து இங்கே இல்லை இன்னும் அதுக்குரிய சிஸ்டம் வேற இல்லை ஆனால் யூஎஸ்டிஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஎஸ் அதில் அந்த ஒழுங்கு முறைகள் சிலது இருக்குது நாங்கள் அதை அனுசரிக்கிறோம் இப்போ ஐயா இந்த 4 ஐயா மேரம் எனக்கும் இது அப்ளிகபிள் 2 பிரச்சனை இருக்குது எங்களோட பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இந்த 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 ப்ரொஜெக்ட் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடியதோ இல்லையோ உண்டு ஒரு ஒரு டவுட் உண்டு சில பேருக்கு இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு பிரச்சனையால் இந்த 4 மில்லியனை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஊக்கம் இல்லை சகாதேவன் அது ஒகுகே சமாஜ வியாபார எதிர்பார்த்த கரா நமுத் ඇත් පවුරේ ආයෝජකයෝ ඔහුගේ ව්‍යාපාරය ආයෝජනය කරේ නැහැ. මේ වෙලාවේ ඇත් පවුරු නරඹන ලක්ෂ සංඛ්‍යාත ඔබ අතරින් කෙනෙක් සගාදේවන්ගේ මේ සමාජ ව්‍යාපාරයේ ආයෝජනය කරන්න සූදානම් නම් දැන් පුළුවන් ඔබට අපත් සමග සම්බන්ධ වන්න. අප සූදානම් සගාදේවන් ඔබත් සමග සම්බන්ධ කරන්න. සගාදේවන් good luck to you.